வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல புரட்டாசி மாச ஸ்பெஷல் திருப்பதி வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். முழுக்க முழுக்க முழு கற்புளுந்து வச்சு பண்ற இந்த வடை பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயில பிரசாதமா கொடுப்பாங்க. பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்தாலும் ஈஸி தான், ஏன்னா ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் தேவைப்படும். வடை பார்த்தீங்கன்னா நல்லா கை அளவுக்கு பெருசு பெருசா பண்ணணுங்க. ஒரு ஒரு வடை வேகிறதுக்கும் உங்களுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். இந்த வடையை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நார்மல் மிளகு வடைக்கும் இந்த வடைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நம்ம வெள்ளை உளுந்து எடுப்போம், இங்கே வந்து நம்ம முழு கருப்பு உளுந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வடை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா. இப்போ நீங்கள் இந்த வடை பண்ண போறீங்கன்னா ஒரு 6-8 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிடணும். ஏன்னா முழு உளுந்து 8 மணி நேரமா அது நல்லா ஊறணும், இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட அப்படியே விட்டுடலாம். 1 கப் உளுந்த நான் இன்னைக்கு நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஊற வைக்க போறேன். இன்கேஸ் நீங்க டக்குன்னு பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மினிமம் 6 hours to 8 hours நீங்க ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம இதை அரைச்சிக்க போறோம். அரைக்கிற பார்ட் நீங்க ஒழுங்கா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வடை சூப்பரா வந்துடும். தோலெல்லாம் நீக்க வேண்டாங்க, தோலோட தான் வடை அரைக்கணும். ஊறினதுக்கு அப்புறமா நீங்க இந்த எக்ஸஸ் தண்ணி எல்லாத்தையும் ஜலடையில போட்டு வடிகட்டிடுங்க. நல்லா எல்லா தண்ணியும் வெளியே போனதுக்கு அப்புறமா உளுந்த மட்டும் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரைண்டர்லையும் அரைக்கலாம், ஆனால் குறக்குறன்னு அரைக்கணும். முதல்ல உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் நீங்கள் தண்ணி இல்லாமல் அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அரைப்படலைன்னா உள்ளே எடுத்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம், கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வடை கரகரன்னு வரும், எண்ணெயும் ரொம்ப உரியாது. நல்லா கெட்டியாக குறக்குறன்னு அரைச்சிருந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இஃப் அட் ஆல் உங்களுக்கு நீர்த்து போச்சு இல்லை எப்படி வடை பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொஞ்சமாக இதில் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் ட்ரெடிஷ்னலாக இதில் அரிசி மாவு சேர்க்க மாட்டாங்க. அடுத்ததாக இடிகளில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகு ஜீரகம் டேபிள் ஸ்பூன் கணக்கில் எடுத்துருக்கோங்க, உப்பு மட்டும் நான் டீஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது மூணுத்தையும் நம்ம 1 குத்தலாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி இடிகள் இடிக்கும் போது உங்களுக்கு குறக்குறன்னு அரையும். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம பொடி பண்ணோம்னா ஃபைனாக பொடி ஆகிடும். குறக்குறன்னு அரைக்கும் போது மாவில் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு அங்கங்கே வாயில் மாட்டும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இடித்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச உளுத்தம் பருப்பு மிக்சரில் நம்ம இந்த ஸ்பைசஸ் பவுடரை சேர்த்துக்க போகிறோம். காரம் பார்த்தீங்கன்னா மிளகுலேருந்து மட்டும்தாங்க வரும். இந்த 1 கப் உளுத்தம் பருப்புக்கு நம்ம இப்போ இடித்தோம் இல்லையா, அந்த அளவு கரெக்டாக இருக்கும். பட் நல்லா காரசாரமாக வேணும்னா நீங்கள் மிளகு இன்னும் கொஞ்சம் கூடவே வச்சுக்கோங்க. இந்த பொடி மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். டைட்டாக இருக்கே, கலக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க. நம்ம உப்பு செய்ததுக்கப்புறமா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு நீர்த்து வரும். காரம் உப்பெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வடை மாதிரி தட்டிக்கலாம். வடை தட்டுறதுக்கு நீங்கள் எய்தர் ஈர துணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா வாழை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஈர துணி தான் யூஸ் பண்ண போகிறேன். துணியை நினச்சிட்டு நல்லா புழிஞ்சதுக்கப்புறமா 1 பால் அளவுக்கு மாவு எடுத்துட்டு அந்த ஈர துணி மேலே வச்சுட்டு கையுமே ஈரம் பண்ணிட்டு ஜென்டலாக அப்படியே நம்ம தட்டிக்கலாம். ப்ரெஷர் கொடுத்து தட்டினீங்கன்னா மாவு உங்களுக்கு துணியில் ஒட்டிடும். அதே மாதிரி கை ஈரமாக இல்லைன்னா மாவு உங்கள் கையிலேயே ஒட்டி வந்துடும். ஸோ எந்த திக்னஸ் உங்களால் ஈஸியாக துணியிலேருந்து எடுக்க முடியுதோ அவ்வளோ மெலிசாக தட்டிக்கோங்க. நீங்கள் வடை தட்டுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எண்ணெய் ரெடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடு பண்ணிவிடுங்க, அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வடை பொரிக்கணும். துணியை தட்டி வச்ச வடையை அப்படியே மெதுவாக இன்வெர்ட் பண்ணி உங்கள் கைக்கு மாற்றிக்கோங்க. கையிலேருந்து எடுத்து தான் நீங்கள் எண்ணெயில் போடணும், துணியிலேருந்து அப்படியே டைரெக்டாக போடக்கூடாது. ஜென்டிலாக வடையை எண்ணெய்க்குள்ளே இறக்கி விட்டுட்டு ஒரு சைடு அப்படியே குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா இந்த டார்க் ப்ரௌன் கலர் வரும், அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கணும். கருப்பு உளுந்துங்கிறதுனால உங்களுக்கு வடை டார்க்காக தான் இருக்கும். அப்படியே மாற்றி மாற்றி 2 சைடு போட்டு குக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-15 நிமிஷம் எடுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். ஓவர் க்ரோட் பண்ணி வடை பொறிக்கக்கூடாது. சின்ன கடாயாக இருந்தால் ஒரு சமயத்தில் ஒரு வடை தான் பொறிக்க முடியும். ஹோட்டலில் கடைகளில் யூஸ் பண்ணுற பெரிய கடாயாக இருந்தால் நீங்கள் நிறைய வடை பொறிக்கலாம். பொறுமையாக வடையை பொறிச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறமா அடுத்த வடையை போடுங்க. அடுத்த வடை ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம முன்னாடி பொறிச்ச வடையை செகண்ட் டைமாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இதே மாதிரியே ஒரு ஒரு பந்தா மாவு எடுத்துகிட்டு தட்டி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த வடை கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். 1 கப் கருப்பு உளுந்துக்கு எனக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் வடை 9 வந்தது. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய்லையுமே இந்த வடையை பொறிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ கெட்டியாக மாவு அரைக்கிறீங்களோ அவ்வளோ கம்மியாக எண்ணெய் உரியும், எவ்வளோ மெலிசாக தட்டுறீங்களோ அவ்வளோ கரக்கரன்னு உங்களுக்கு வடை வரும்.
அதே மாதிரி மறக்காம கையை ஈரம் பண்ணிட்டு தட்டுங்க. அப்போதான் வடை எடுக்கிறதுக்கும் தட்டுறதுக்கும் ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஜென்டிலா உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியும். இந்த வடை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எண்ணெய் உரியாது. உங்களுக்கு திருப்பதி வடை பிடிக்குன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டில் எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரட்டாசி மாசங்கிறதுனால ஸ்ரீனிவாசருக்கு ரொம்ப ஸ்பெஷல். டைம் கிடைக்கும் போது இந்த மாசத்திலேயே நீங்க இந்த வடையை பண்ணி நீங்க சுவாமிக்கு படைக்கலாம். பிரசாதத்து கூட இந்த வடை நீங்க பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.